அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பை விட பெண்களுக்கு தைரியம் வேண்டும் என்கிறார் விஜயலட்சுமி ஸ்ரீதர். சென்னை மதுரவாயலில் பெண்களுக்கு பரதத்துடன் தற்காப்பு கலையையும் கற்றுத்தருகிறார். ஹைதராபாத் என்கவுண்டர் சரியா தவறா என வாதம் நடந்து வரும் வேளையில் விஜயலட்சுமியை சந்தித்தோம். பெண்களை தொட்டால் சுட வேண்டும், இல்லாவிட்டால் பாலியல் குற்றங்கள் குறையாது என்றார் ஆவேசமாக. என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா எனக்கு திருநெல்வேலியில பிறந்த நான், தாமிரபரணியோட தண்ணி குடிச்சு வந்த பொண்ணு நான். தவறு நடக்க பெண்களும் காரணம் என ஒரு தரப்பினர் சொல்கின்றனரே. முதல் தப்பு ஆரம்பிக்கிறதே ட்ரெஸ்ஸிங்ல தான். நாம எல்லாம் அப்பெல்லாம் அப்படியே போட்டுட்டு இருந்தோம். இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வெளியில மால் எல்லாம் போங்கல, அந்த ட்ரெஸ்ஸஸ் போட்டு வர குழந்தைங்க எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அம்மா அப்பாவோட ஆசைக்காக போட்டுட்டு வருது. சின்ன குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு கூப்பிட்டு வரும்போது கண்டிப்பா 100% பேரண்ட்ஸ் கையில தான் இருக்காது. ஸோ ட்ரெஸ்ஸுன்றது கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நமக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு, அதை போடுங்க, நீங்க ஷால் போட்டுட்டு வாங்க. ஸோ எனக்கு நான் என்னால் முடிஞ்சது ஒரு 300 குழந்தைங்கள நான் அதை அட்வைஸ் பண்ணி அதெல்லாம் போடக்கூடாதுன்னு ஜாயின் பண்ணும் போதே சொல்லுவேன். நான் ட்ரெஸ்ஸிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. உடை எங்கள் சுதந்திரம், உங்கள் பார்வையை சுத்தப்படுத்துங்கள் என பெண்ணியவாதிகள் சொல்வது சரியா? என் சுதந்திரத்தை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்? உனக்கு எது தேவையோ ஒருத்தங்க செய்யக்கூடாது, தேவையானதே செய்யக்கூடாதுன்னு சொல்றத வந்து நான் செய்வேன் சொல்றது தான் என் சுதந்திரத்தை வாங்கிக்கிறேன். இது நல்லது கிடையாது செய்யாதுன்றதை போய் நான் செய்யறதுதான் என் சுதந்திரம்னா தட்ஸ் நாட் அட் ஆல் அ சுதந்திரம். அப்போ சுதந்திரம் தேவையில்லையே, கண்டிப்பாக தேவையில்லை. சேஃப்டி முக்கியம் உனக்கு, அதுக்கப்புறம் தான் உன் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே. ஸோ நம்ம கிட்ட வந்து ஒருத்தங்க பேசணுமா வேண்டாமான்னு வைக்கிறதே நம்மளோட பிஹேவியரும் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் தான். எவ்வளோ இடத்துக்கு காம்படிஷன்ஸ் போகிறோம், மீட்டிங்லாம் போகிறோம், நம்ம கையெடுத்து கும்பிட வைக்கிறது நம்ம கையில் தான். பெண்களுக்கு தற்காப்பு கலை எந்த வகையில் அவசியம்? நம்ம அந்த நிர்பயா மேட்ரு ஞாபகம் இருக்கவங்களுக்கு யாருமே லைஃப்பில் மறக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு அப்போ 2 பாய்ஸ் தான். ஸோ அந்த நியூஸ் வரும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப மனசை ஃபீல், ரொம்ப கஷ்டப்படுவேன் நான். அப்போ என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு நாள் நான் சொன்னேன், நமக்கெலாம் பெண் குழந்தை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செல்ஃப் டிஃபென்ஸ் நான் சொல்லி கொடுத்துருவேன் நான். ஏன்னா எப் டான்ஸ் பாட்டு கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறோம், அதோட செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லி கொடுத்துருவேன். அப்போ டக்குன்னு எனக்கு தோணுதான், ஏன் நம்ம இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கோம், நம்ம பெண் குழந்தை இருந்தால் தான் சொல்லித்தரணுமா, ஏன் இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் சொல்லி அவங்க குழந்தைங்க சொல்லித்தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளுக்கெல்லாம் சொல்லுவேன் நான். தயவு செஞ்சு இப்போ அதுக்கு முன்னாலெல்லாம் நம்ம இது ரொம்ப கேள்விப்படவே இல்லை இல்லையா. நான் எங்கள் ஜென்ரேஷன்லாம் ரொம்ப சேஃபாக தான் நாங்களாம் ஃபீல் பண்ணோம், எங்கே வேணாலும் தைரியமாக தனியாக போயிட்டு வந்துட்டோம். ஸோ அப்போ கொஞ்சம் சர்க்கிளுக்கு மட்டும் நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க பெண்களுக்கு டான்ஸோடு சேர்த்து தற்காப்பு சொல்லிக் கொடுங்க, எங்கே போனாலும் யூஸ் ஆகும். பட் அது எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகும்? ரீச் ஆகாது. ஸோ ஆஸ் அ நான் கொஞ்சம் நிறையாவே எழுதுவேன், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் நானே ரெடி பண்ணிவிட்டு என்னோடய பிரதர்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் இதை ஒரு ஃபில்மாக எடுத்து போடுங்கடா, அட்லீஸ்ட் அதை பார்த்தாவது நிறைய பேர் பெண்களுக்கு சொல்லித்தரட்டணும்னு. அப்போ என் பிரதர்ஸ் மிஸ்டர் ராஜேஷ் அண்ட் தர்ஷன்லாம் இருக்காங்க, ஏன் நாங்கள் எடுக்கணும், நான் உங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரோம், நீங்கள் தான் கோரியோலாம் பண்ணுவீங்க, நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்க. ஸோ என்னை அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னோட ரெண்டு தம்பிங்க தான். ஸோ ஓகேன்னு நான் இந்த பில்டிங்கில் வச்சே தான் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் அக்னி தேவதை, அந்த பேர்லேயும் ஒரு சின்ன கதை இருக்குது. ஸோ பெண்களை யூஸ்வலாக நம்மளாம் என்ன சொல்லுவோம், ஏஞ்சல், ஸ்மை ஏஞ்சல், என்னோட தேவதைன்னு சொல்லுவோம். இனிமேல் என்னோட தேவதைகளை தொட்டால் சுட வேண்டும், அதுக்காக தான் அக்னி தேவதைன்னு சொல்லிட்டு நான் வச்சேன். ஸோ அதை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு அது வந்து 12 lakhs வியூஸ் தாண்டிடுச்சு. பரதம் கற்க இளம் தலைமுறையினர் ஆர்வம் காட்டுகின்றனரா? கண்டிப்பாக வராங்க, இடையில கொஞ்சம் அது இப்போ விட்டுருந்தாங்க. பட் இப்போ நம்ம நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வி ஆர் பேக் டு யுவர் கல்ச்சர். நிறைய விஷயத்தில் ஃபுட்டு எடுத்துக்கோங்க, எல்லாமே இப்போ பழையபடி போயிட்டுருக்குது, ஏன்னா அதோட அருமை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இடையில ஒரு ஜென்ரேஷன் மட்டும் கொஞ்சம் அது லேக் ஆகிடுச்சு. இப்போ அகே நம்ம பசங்க எல்லாருமே அதை ஆசைப்பட்டு வராங்க, கர்நாட்டிக் வோக்கல் அண்ட் பரதம் ரொம்பவே ஆசையாகவே வந்து கற்றுக்குறாங்க. அண்ட் ஒன்றும் இல்லை, நம்ம அந்த குழந்தைங்களை கொண்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டு கொண்டு வரணும். அஸ் எ டீச்சராக நீங்கள் வெறும் ஸ்டெப்ஸ் மட்டுமே சொல்லி கொடுத்துட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபெட்அப் ஆயிடுது. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப ஸ்மார்ட். நாம் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் போயிட்டே இருக்கும்போது அவங்க டல்லாக ஃபீல் பண்ணாங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஒரு சாங் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி யூடியூப்பில் நான் என் சேனலில் போடுறேன். அதெல்லாம் பண்ணீங்கன்னா எந்த குழந்தைக்கும் இன்ட்ரெஸ்ட் வர வச்சிடலாம். வெறுமனே நம்ம ஒரே வெறும் பிளாங்காக படிப்பை மட்டுமே கொண்டு போயிட்டுருந்தா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றி எதை வேணாலும் அவங்கள வச்சு சாதிக்கலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த மாதிரி. கராத்தே பயிற்சியில் பெண்கள் ஆர்வம் எப்படி இருக்கிறது? இங்கே மதுரவாயல் கவர்மெண்ட் ஸ்கூலில் முதல்ல ஒரு 2 பேட்சுக்கு ஃப்ரீயாக எடுத்தோம். அதாவது மாஸ்டருக்கு நான் பே பண்ணிவிடுவேன், ஏன்னா யாரையுமே நான் நீங்களும் என் கூட சேர்ந்து சர்வீஸ் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அவருக்கு நான் பே பண்ணிவிடுவேன். அந்த பெண்கள் முதல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி தெரிவாங்க, நான் போய் ஒரு சின்ன ஸ்பீச் கொடுப்பேன், எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு.
எப்படி அழகா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து மாஸ்டர் சொன்ன மேம் அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க, ஃப்ரீ கிளாஸ்னாலே கொஞ்சம் எப்பவுமே ஃப்ரீயா எடுக்கிறாங்கன்ட்டு இருக்கும். ஒன்று நான் போயிட்டு ஒரு சின்ன ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பீச் கொடுத்தேன், அதுக்கப்புறம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா கத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி அப்படி பண்றது நான் கொஞ்சம் ஃபேஸ்புக் அதெல்லாம் போட்ட உடனே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்றதுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சீரியஸா நல்ல விஷயங்கள் மட்டுமே நம்ம போட்டால் அது நிறைய பேர் போய் ரீச் ஆகும், அதில் பயப்படவே தேவை கிடையாது. ஸோ அதை பார்த்துட்டு தூத்துக்குள்ள என்னோட சொந்தக்கார பொண்ணு வந்து சுபா பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்காங்க, அவள் வந்து ஒரு என்ஜிஓ ஒரு இது ஆர்கனைசேஷன் இருக்கா. அப்போ அவள் அத்தை நீங்கள் வந்து நான் இங்கே அரேஞ்ச் பண்ணுறேன் வரீங்களா அவங்க எங்கெல்லாமோ சர்வீஸ் பண்ணுறதை விட நம்ம ஊரில் பண்ண இன்னும் எனக்கு சந்தோஷம்ட்டு இங்கேருந்து நான் மாஸ்டருக்கு நானே டிக்கெட் எல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போனேன். மாஸ்டர் கூட்டிகிட்டு போயிட்டு நான் போய் ஸ்பீச் கொடுத்து அங்கே ஒரே நாள் ரெண்டு ஸ்கூல் ஒரு டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் தாலயத்தில் ஒரு ஸ்கூல் எல்லாம் ரெண்டு நாளில் தங்கி அதுக்குன்னே நான் என் பையனை சின்ன பையன் மட்டும் கூப்பிட்டு போயிட்டேன். அங்கே போய் தங்கி அவ்வளோ பேருக்கும் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அவ்வளோ ஆசையாக பெண்கள் கற்றுக்கிட்டாங்க எனக்கு. அண்ட் நான் இந்த ஸ்பீச் சொல்கிற முதல் விஷயம் அதுதான், ஷவுட் அவுட். உங்களுக்கு யாராவது கையை பிடிச்சி இருக்கிறாங்கன்னா வெக்கப்படாதீங்க, யாரும் எதாவது தப்பாக நினைப்பாங்க. நீ ஃபஸ்ட்டு ஆயுதம் வந்து நீ கத்துறது தான், வெக்கம்லாம் அதுக்கப்புறம் தூக்கி போடு, சத்தம் போடு, எத்தனை பேர் ஹெல்ப் பண்ண வராங்கன்னு பாரு. அதுக்கப்புறம் நான் சொல்லிக் கொடுக்குறத ஒன்று ஒன்றா நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுப்பேன். சின்ன சின்னதாக ஹேண்ட் ஷேக்கிங்லேருந்து ஆரம்பிப்பேன் என்னோடய ஸ்டைல், அதுலேருந்து கொண்டு போயிட்டு ஒரு 15 to 20 இது வரைக்கும் டெக்னிக்ஸ் சொல்லிக் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து டீச்சர்ஸ் வந்து கற்றுக்க ஆரம்பிப்பாங்க உள்ள வந்து. ஸோ இது எல்லாருக்குமே இப்போ தேவைப்படுது இல்லையா. அப்புறம் அதுங்க எப்படி குழந்தைங்க ட்ரெஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே கொஞ்சம் சொல்லிட்டு வருவேன். ஸோ எனக்கு பெண் குழந்தைங்க இல்லாட்டா கூட அவ்வளோ குழந்தைங்க என்னோட குழந்தைங்க நினச்சி நான் அந்த சர்வீஸை பண்ணிட்டு இருக்கேன். தற்காப்பு கலையை பெண்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்து உங்களுக்கு யாராவது கையை பிடிச்சி இருக்கிறாங்கன்னா வெக்கப்படாதீங்க, யாரும் எதாவது தப்பாக நினைப்பாங்க. நீ ஃபஸ்ட்டு ஆயுதம் வந்து நீ கத்துறது தான், வெக்கம்லாம் அதுக்கப்புறம் தூக்கி போடு, சத்தம் போடு, எத்தனை பேர் ஹெல்ப் பண்ண வராங்கன்னு பாரு. ஆண்களுக்கு சொல்ல விரும்பும் மெசேஜ், எல்லா பெண்களுக்குலேயும் ஒரு டேலண்ட் இருக்கும், நீங்கள் தேடி பாருங்களேன். ஒரு ஒருத்தங்க அருமையாக சமைப்பாங்க, அவங்கள மாதிரி யாருமே இட்ஸ் ஆல்சோ டேலண்ட். ஓகே, நான் டான்ஸ் ஆகிறது பாட்டு மட்டும் டேலண்ட் கிடையாது. ஸோ அப்படி உங்கள் ஒய்ஃப் கிட்ட டேலண்ட் இருந்து அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு பெண் சாதிக்கிறான்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். பெற்றோர், கூட பிறந்தவங்க, ஸ்கூல், காலேஜ், டீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அதே பெண் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சாதிக்கிறான்னா 100% ஹஸ்பண்ட் தான் காரணம். கண்டிப்பாக ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஹஸ்பண்டை எதிர்த்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, பட் உங்களுக்கு மைண்டில் அந்த சந்தோஷத்தோடு நீங்கள் பண்ண முடியாது, அதை ஃபுல்லாக சந்தோஷம் இருக்காது. ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இடத்துல போய் மைக்கில் பேசவே முடியும். அதனால் ஆண்கள் எனக்கு அதை ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன், உங்கள் ஒய்ஃப் கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்காக நீ செலவு பண்ணணும் வைக்கணும்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஒரு தட்டி கொடுங்க போதும், சமையா பண்ணுற, நீ சமையல் அப்படி பண்ணுற, கோலம் நல்லா போடுற, சாரி நல்லா கட்டுறன்னு கூட சொல்லலாம். நீங்கள் அப்ரிசியேஷன் வந்து ஒரு மனுஷனை எங்கேயோ கொண்டு போயிடும். ஸோ ஆண்களுக்கு அது நான் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் ஆகட்டும், குழந்தையாக பெண் குழந்தையாகட்டும், தட்டி கொடுத்து கொண்டு போங்க. அப்ரிஷியேட், அப்ரிசியேஷன் மஸ்ட். பெண் பிள்ளை பெற்றோரை உங்கள் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலையை கற்றுத்தாருங்கள். ஆண் பிள்ளை பெற்றோரை உங்கள் குழந்தைகளுக்கு பெண்களை போற்றவும் மதிக்கவும் கற்றுத்தாருங்கள். செய்கிறேன்.